இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு உருண்டை மோர்க்குழம்பு வாழைப்பூவில் கருமது. பருப்பு உருண்டை மோர்க்குழம்பு வந்து எளிய முறையில் பண்ண போகிறோம். வழக்க பிரசித்தின்னு சொல்லிட்டு நார்மல் பொருத்தல் நார்மல் பருப்பு உருண்டை குழம்பு. ஓகே, அதுக்கு அளவில் அளவு இருக்கா? ஜென்ரலாக எடுத்து போடணும் சொல்கிறேன். அளவு இருக்கா? ஒரு சின்ன பூ எடுத்து நறுக்கின்னு இருக்குதுல, எலசாக இருக்க பூ நல்லா இருந்தது. என்னென்னா, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுன்ட்டு, கடுகு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், ரெண்டு மிளகாய் இதானதுக்கப்புறம் இதையும் போட்டு நான் கொஞ்சம் ஜலம் விட்டு தெளிச்சுன்னு வச்சுக்கேன். நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் வேகும்போது உப்பு போடணும், அப்புறம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கணும். சிம்பிளாக இந்த பூ வந்து கரெக்டாக பார்த்து வாங்கியிருக்கேன். சூப்பர் வாங்கியிருக்கேன், பயங்கர எலசாக இருக்குது. இந்த பருப்பு ரெண்டு மிளகாய் எப்படின்னா, அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அவ்வளோதான். எனக்கு காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், ஒரு அரை மொடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஜீரகம் எல்லாம் நைஸாக அரைச்சி வச்சு அரைக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொன்று அரைக்கிறதுக்குலாம் உருண்டைக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, வெறும் தோரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற போடணும். இது வந்து இதில் வந்து 25 உருண்டை வரும். 25 உருண்டைக்கு வந்து ஒரு அரை டம்ளர், இந்த பெரிய டம்ளர்லாம் அரை டம்ளர் அரை அழகாக வந்து எடுத்துட்டுருக்கேன். அது ஊற போட்டிருக்கேன். அதுக்கு காரத்துக்கு ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சின்ட்டு, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி முக்கியம், கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு அதையும் பொடி பொடியாக நறுக்கி உருண்டை பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து மோர் வந்து கொஞ்சம் புளிச்ச மோராக இருந்தாலும் சரி, நார்மல் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். மோர் இவ்வளோ எடுத்துட்டுருக்கேன். ஸோ நல்லா பார்க்கலாமா? கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் போட்டிருக்கேன், வெடிக்கட்டேன். வெடிச்சதுக்கப்புறம் இதையும் போட்டு உப்பையும் போட்டு ஜலம் போட்டு தெளிச்சிடுவேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பண்ணும். ஓகே, இந்த பருப்பு ரெண்டு மோர்க்குழம்புக்கு கருவேப்பிலை, காரத்தை வரம்பருப்பேன், ரெண்டு ரெண்டு வரமிளகா, வரமிளகா அந்த இதுக்கு உருண்டைக்கு ஏற்ற உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். பெருங்காய பொடி, பெருங்காய பொடி, கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி, ஜலம் தெளிச்சு வச்சு நல்லா அரைச்சிக்கிறேன். மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் ஜலம் தெளிச்சுக்கிறேன். இப்படி மூடி வச்சிடுறேன், ஒரு 10 நிமிஷம் ஆட்டம். நல்லா ஒரு டம்ளர் ஜலம் வச்சுட்டுருக்கேன். நல்லா மஞ்சப்பொடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டுருப்பேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த உருட்டி உருட்டி போடலாம். சும்மா அடுப்பில் எண்ணெய் விட்டு வேக வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி அடுப்பில் சிம்மில் வச்சு வெந்நீரில் விட்டு உருட்டி போட்டோம்னா நல்லா வெந்துடும். வெந்துடுத்துனா அப்படியே மேலே எழும்பி வரும், அதுதான் அடையாளம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அரைச்சி விட்டு தான் விட்டுக்கணும். அது இதுதான் சிம்பிள் மெத்தடாக. ஆமாம், சப்போஸ் இது வந்து இந்த உருண்டை வந்து ஜலம் தெரியாமல் ஜலம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் அரிசிமா போட்டு இல்லை கடலமா போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஷேப்பாக உருண்டு உருண்டையாக வேணும் அப்படின்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படி கிள்ளி கிள்ளி போடுற மாதிரி பதம் இருந்தால் கிள்ளி கிள்ளி போட்டுலாம். உள்ளே போகிறது பார்த்தீங்களா, உருண்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாம் மேலே வந்துடும். காமிச்சிடும். நம்ம கிண்டக்கூடாது, உருண்டை போட்டுட்டு கிண்டினோம்னா உடஞ்சிரும். கிண்டாமல் அப்படி சிம்மி வச்சோம்னா வெந்துட்டு மேலே வந்துடும். ஒரு 25 உருண்டை வரும் இதில் இப்போ நான் அரைச்சதில். இப்போ இதை தொட்டுண்டே சாப்பிட்டுடலாம், வேறு ஒன்றுமே தேவைப்படாது. ஆக்சுவலாக உருண்டை நல்லா வெந்து மேக வரட்டும். நடுவில் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் நைஸாக அரைச்சிக்கிறேன். பார்த்திங்களா, உருண்டை வெந்துடுத்து அப்படியே மேலே வந்துடுத்து பாருங்கள். எல்லாம் இப்போ இந்த அரைச்சிருந்த எல்லாம் தேங்காய், ஜீரகம், மிளகாய் அதையும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தயிர் விடுவேன். கொதி வந்ததுக்கப்புறம் தயிர் விடணும். ஆமாம், தயிர் தயிரை விட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சு கொடுத்தா ஆச்சு. சாதம் சூடாக போட்டுண்டு, பருப்பு போட்டு பிசைஞ்சுண்டு, நெய் விட்டு போட்டு உருண்டை போட்டு விட்டு சாப்பிட்றலாம். எலசாக இருக்கனால எவ்வளோ கொஞ்சம்னு எடுத்து வரணும். தேங்காய் போட்டுறேன், தேங்காய் போட்டு பூ நல்லா பார்த்து வாங்கியிருக்கேன். ஆமாம், சூப்பராக வாங்கியிருக்கேன். என்ன போட்டேன், தேங்காய் பருப்பு உருண்டைக்கு தேங்காய் உப்பு போட்டுருந்தேன். மோர் ஜலத்துக்குலாம் வேணும் இல்லையா, துளி உண்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அந்த மோர் கடைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் விட்டுறேன். கொஞ்சம் விட்டு அடுப்பு அப்படியே கொதி வரணும். ஆமாம், ரொம்ப ஃபுல்லாச்சும் கலக்கிட்டு இப்போ கலக்கலாம்ல, கலக்கலாம். வெந்துட்டு விடணும், உடையாது. இப்போ இதானே இந்த கடுகை தாளிச்சு கொட்டிட்டு அப்போ ஒரு குழம்பாச்சு. பொங்கி வரும்போது போட்டுறேன். நிறைய பேர் ரக்ஷா எங்கன்னு கேட்டுனே இருக்கா. ரக்ஷா வந்து இப்போ நம்மளோட பழைய சேனல் இந்த
கியூரியாசிட்டி கேரிட் ஃபார்வேர்டு. ஆமாம், அது பேரை மாற்றிருக்காள், என்ன பேர் மாற்றிருக்கா? அன்ஃபில்டர்டு லைஃப், அன்ஃபில்டர்டு வித் ரக்ஷா அண்ட் விக்னேஷ். அதில் ஷார்ட்ஸு வீடியோலாம் போட்டுருக்கா, அதை பாருங்க. விக்னேஷ் எம்எஸ் படிக்க போயிருக்கான், ஸோ கூட அவளும் போயிருக்கா, ஸோ அங்கேருந்து அவள் போடுற வீடியோ நீங்கள் அதில் பாருங்கள். ரிக்ஷாவோட இப்போ ஷார்ட்ஸ் போட்டுருக்கா, கொஞ்ச நாள் வீடியோ போட ஆரம்பிச்சிருவா, இப்போ பார்க்கலாம். ரிக்ஷா வாய்ஸ் கேட்கலாம், ரிக்ஷாவோட வீடியோ பார்க்கலாம். மாமா போகிறாங்க, ஸோ மாமாவை சேர்ந்து பாருல இல்லையா? அங்கே போனதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஷூட் பண்ணுவேன் வீடியோஸ்லாம். ஆமாம், ரிக்ஷா பண்ணோம், மாமா எடுத்து போடுவோம். ஆமாம், கொதி வந்துட்டு ஆஃப்னதுக்கப்புறம் கொதிக்கிறது பாரு, அதுதான் கன்சர்ட்டிங்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை மோர்க்குழம்பும் வாழைப்பூ கறிமதும் தலையே, சிம்பிள் பட் அமர்க்கலமான தலையே. இன்றைக்கி மாமா எல்லாமே அமர்க்கலாம், நான் பண்ணுறதெல்லாம் இல்லை. நல்ல காம்பினேஷன், ஏன்னா நான் சொன்னது காம்பினேஷன் சொன்னது அதனாலையா? சரி, ஓகே, நல்ல காம்பினேஷன் இல்லையா? மோர்க்குழம்புக்கு இந்த மாதிரி கறிமதம் எல்லா சமையலுமே நீங்கள் சொல்கிற காம்பினேஷன் தான். அப்படியா? ஆமாம், அதனால் தெரியும் எல்லாருக்கும் மாமா சொல்கிறதா மாமி பண்ணுவான்னு. சொல்ல, நீங்கள் சொல்கிற ஐடியா தான். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், சூப்பராக இருக்கு. சூப்பர், தேங்க்ஸ் ஜெஷன். தேங்க்யூ.